வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்டு. இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை சூப் சாறு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை, மலிவான கீரை, ஆனால் சத்துக்கள் நிறைய நிறைஞ்சது. இன்றைக்கி சாறு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் 2-3 ஆர்க்கிலிருந்து கொத்து கொத்தாக எடுத்து வச்சுருக்கிறேன் கீரை. சூப்புங்கிறதுனால உப்பு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு 7-8, அப்புறம் பொடி அப்படின்னு பார்க்கும்போது வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி எடுத்துருக்கிறேன். மற்றபடி மற்றதெல்லாம் ஓமம், சீரகம், வெந்தயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். சீரகம் பொடினாலும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணீரும் நல்லெண்ணெயும் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க செய்ய ஆரம்பிப்போம். ஒரு தக்காளியும் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் வெட்டி போட போகிறோம். இப்போது அந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இஞ்சி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் காமிக்கலை, ஆனால் பின்னால் ஒரு துண்டு சேர்த்துருக்கிறேன், அது ஆப்ஷனல் தான். ஆனாலும் அது மருந்து தாங்கிறதுனால நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் பச்சை மிளகாய், பூண்டை நான் கொஞ்சம் தட்டி போடுறேன். வெங்காயம் அப்படி படிப்படியாக போட்டுக்கலாம். வேணும்னா கடுகு சேர்த்துக்கலாம், கடுகு வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் அதை போட்டு லேசாக வதக்கிட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த பொடிகளையும் அந்த சீரகம், வெந்தயம் அது எல்லாம் எடுத்து வச்சுருந்ததெல்லாம் போடுறோம், லேசாக வதக்கிக்கிறோம். தக்காளியும் சேர்த்தாச்சு. இதில் கழுவி வச்ச அந்த முருங்கை இலையை கொத்து கொத்தாக அப்படியே போடுறோம். சூப்புங்கிறதுனால அப்படியே போடலாம். இப்போ அதை நான் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ஓரளவு அது சுருங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். எப்பவும் குக்கரில் மூடி வேக வைக்கக்கூடாது சூப்பு. எதுவாக இருந்தாலும் கீரையை வந்து நம்ம திறந்து வச்சு தான் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. பாதி மூடி இருக்கலாம், அந்த நீராவி கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போ வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்க போகிறேன். உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறோம். இப்போ இதில் 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றலாம். நல்லா கொதிக்க விட போகிறோம், வேக விட போகிறோம். இதை மாதிரி ஹோல் உள்ள மூடி இருந்தால் மூடுங்க, இல்லைன்னா இதை மாதிரி திறந்து வச்சு வேக வைங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, வேகட்டும். இப்போ நான் அந்த இஞ்சி துண்டு சேர்த்துருக்குறேன். அப்போவே சொன்ன மாதிரி சூப்பு தயாராகிருச்சு. இதை வடிகட்டி அந்த சாறை நம்ம குடிக்கலாம். இதில் இன்னொரு வகையில் அந்த கீரைகளையும் அந்த சக்கைகள்னு நம்ம இதில் பார்க்கக்கூடிய வெங்காயம், கீரை, தக்காளி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு அதையும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் குடிக்கலாம். இதில் ஓமெல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம்.
அதனால் நல்லாயிருக்கும், மருந்து மாதிரி நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு நன்றி, வணக்கம், டேக் கேர்.